பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்ப கொஞ்சம் சின்ன ஸ்கூல் இப்ப ரொம்ப பெருசாயிருச்சு. சரி வாங்க உள்ள போலாம். சுந்தரி போலாமா? வா கிருஷ்ணா. சுந்தரி நீ சுந்தரி தானே? ஆமா, ஆனா நீ பார்த்த சாதாரண சுந்தரி இல்ல, இப்ப கலெக்டர் சுந்தரி. சுந்தரி 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 சுந்தரி. உள்ளங்க எஸ்எஸ் காலேஜ்ல யார் படிக்கிறது, யார் பராக் பக்கம் வருதுன்னு எங்களுக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷம், நீ சொன்ன மாதிரி கலெக்டர் ஆயிட்ட. சாரி, நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்க, நான் இங்க வாட்ச்மேனா இருக்கேன். பரவாயில்ல ஐயனார், என்னை எப்பவும் போல நீ நீவா போனே கூப்பிடு. மரியாதை மனசுல இருந்தா மட்டும் போதும். ஆனா நீங்க என்ன என்ன பண்றது சுந்தரி? நாங்க ஆடின ஆட்டம் அப்படி, படிக்க வேண்டிய காலத்துல படிச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குன்ற அறிவு இப்ப இருக்கு, ஆனா அப்ப இல்லையே. இப்ப நான் என் பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ சொல்றேன், இதை செய்யாத அதை செய்யாதன்னு. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க அப்பா சொல்றத நான் கேட்கவே இல்லை. அதனாலதான் நான் இப்போ கைய கட்டி நிக்கிறேன், நீ வசந்து நிக்கிற. அன்னைக்கு சோழ கொல்ல பொம்மை மாதிரி உன்னை நிக்க வச்சேன்ல, அதான் ஆண்டவனா பார்த்து என்ன இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு காவல்காரனா நிக்க வச்சிருக்கான். டெய்லியும் வரவங்களுக்கு எல்லாம் சல்யூட் அடிக்கிறேன். ஆனா இதான் வாழ்க்கையில. அன்னைக்கே கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பேன். நான் படிக்கல, கஷ்டப்படுறேன். ஆனா என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எங்க அப்பாவும் நினைச்சிருப்பாரு, ஆனா நான் தான் புரிஞ்சுக்கல. என்ன பண்றது, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன ஏனார் இப்படி பேசுற? அவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருப்ப காலேஜ் படிக்கும் போது, அப்ப இருந்த ஐயனார் மாதிரியா இப்ப பேசுற? என்ன பண்றது சுந்தரி, அன்னைக்கு அப்படி இருந்தா இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும். அப்படி எல்லாம் கிடையாது ஐயனார், அந்தந்த வயசுக்கு ஒரு சந்தோஷம் இனிமை இருக்கதான் செய்யும். அப்படியே இனிமையில கொஞ்சம் சந்தோஷமா இருந்து அப்படியே நீ கொஞ்சம் படிச்சிருந்தனா இப்ப நீ நல்லா இருந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, விடு. இங்க பாரு, நீ எனக்காக ஒண்ணு வருத்தப்பட வேணாம். அன்னைக்கு நான் பட்ட அவமானம்தான் இன்னைக்கு நீ இந்த இடத்துல நிக்க வச்சிருக்க. உண்மையை சொல்ல போனா உங்க கிண்டல் கேலி எல்லாம் என் கனவுக்கு உரமா மாறிடுச்சு, என்ன கலெக்டராவும் மாத்திருச்சு. நான் தான் என் உனக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் நீ உனக்காகவும் வருத்தப்படாத, நான் இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு காவலா இருக்கேன், நீ இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு காவலா இருக்க. நான் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன், நீ இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற. மக்களுக்கு பிரச்சனைனா என்கிட்ட வருவாங்க, இந்த ஸ்கூலுக்கு பிரச்சனைனா உன்கிட்ட தானே வரப்போறாங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேரு கலெக்டர், சயின்டிஸ்ட், வக்கீல், ஜட்ஜ், போலீஸ், ராணுவம்னு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இந்த ஸ்கூல்ல இருந்துதான் உருவாகுறாங்க. பள்ளிக்கூடம் ஒன்னும் சாதாரண இடம் கிடையாது, இங்க இருந்துதான் எல்லாருமே உருவாகுறோம், எல்லாமே உருவாகுது. ஏ, இந்த நாட்டோட எதிர்காலமே இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் கையில தான் இருக்குன்னு நம்ம நாட்டோட மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற இடத்துல இருக்க. அதனால என் காவலோட உன் காவல் தான் வசதி. அதனால இதுக்கப்புறம் வேலைய பத்தி நீ யோசிக்க கூடாது, இனிமே எப்பவுமே சந்தோஷமா இரு. தேங்க்ஸ் சுந்தரி, இது வரைக்கும் நான் என்ன வெறும் வாட்ச்மேன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ சொல்லும் போதுதான் தெரியுது நான் எவ்வளவு பொறுப்பான வேலையில இருக்கேன்னு. இனிமேல் இந்த வயசுலயாவது பொறுப்பு உணர்ந்து நடந்துக்கிறேன். அவ்வளவுதான், எது கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை. அந்தந்த காலத்துல அதை செஞ்சிருக்கணும். செயலுங்கிறதுக்காக பின்னாடி உட்காந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்ல. இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிறதும் நல்ல வாழ்க்கை தான். நீ நல்லா இருந்து நீ சொன்ன மாதிரி உன் பிள்ளைங்களை நல்லா வளர்த்து கொண்டு வா. நிச்சயமா கொண்டு வருவேன். ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரி. சரி ஐயனார், நாம அப்புறம் பார்க்கலாம். சரி சுந்தரி. ஆமா, ஹெச்எம் இருக்காங்களா? ஆ, ஸ்கூல்ல தான் இருக்காங்க சுந்தரி. நீ வா, நான் கூட்டி போறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீ வேற வேலை இருந்தா பாரு, நான் பாத்துக்கறேன். சரி சுந்தரி.
மாலினி நீ உள்ள வா. இல்ல தங்கச்சிம்மா, நானும் மாலினியும் அப்படியே தனியா ஸ்கூல சுத்தி பாத்துட்டு வரோம். சரிண்ணா போலாம். கிருஷ்ணா அங்க வா, உனக்கு ஒரு முக்கியமான இடம் காட்டுறேன். வா. எங்க? வா சொல்றேன், பக்கத்துல தான் வா. கிருஷ்ணா என்ன? இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது என் லைஃப்ல நடந்தத என்னால மறக்கவே முடியாது மாலினி. அப்படி என்ன, உன் லைஃப்ல அவ்வளோ பெரிய மெமரி இருக்கு, அதுவும் இந்த மரத்தடியில. 8வது படிக்கும் போது என்னோட முதல் காதலி ரஞ்சிதாவுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தேன். அந்த இனிமையான காதலை எப்படி நான் மறப்பேன்? அழகி படத்துல வர மாதிரி இந்த மரத்துல உங்க ரெண்டு பேரு பேரையும் செதுக்கி வச்சிருப்பியாக்கும். அதான் இந்த மரத்தை மறக்க முடியலையாக்கும். என்னது, மரத்துல பேரை செதுக்கறதா? அந்த வயசுல லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக என்னை இந்த மரத்துல கட்டி வச்சு அடிச்சாங்க பாரு. ஒரு அடி, செம்ம அடி மாலினி, மறக்கிற அடியா அது? அதுக்கு பிறகு ஒரு பொண்ணை கூட ஏர் எடுத்து பாக்குறதே இல்லையே. அது சரி. ஏன் கிருஷ்ணா, என்கிட்ட உனக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தோணலையா? என்ன மாலினி திடீர்னு இப்படி கேட்டுட்ட? உன்கிட்ட நான் எதையுமே மறைச்சதே இல்லையே. இப்ப இங்க வந்ததுனால பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு, அதான் சொல்லிட்டேன். நீ ஏன் எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டேங்கிற? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, என்ன விட என்ன பத்தி உனக்குதான், அதாவது என் அருமை காதலியான என் பொண்டாட்டி மாலினிய தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே உன்னை தவிர வேற யாரையும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, பிடிக்கவும் போறதில்ல. ஏன்னா நீதான் என் டெட்டி பேர். ஹே மல்லி, மல்லி என்னாச்சு, ஏன் உன் கண்ணு கலங்குது? அது இப்பதான் நான் 8வது படிக்கும் போது என் முதல் காதலி ரஞ்சிதாக்கு ஐ லவ் யூ லெட்டர்லாம் கொடுத்தேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன், அது ஸ்கூல் படிக்கும் போது. அவளை நான் மறந்தே போயிட்டேன். நான் இந்த மரத்தடிக்கு வந்தப்போ அவ முகம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் அடி வாங்கினதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, அதான் சொன்னேன். அதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டேன். சோ லூசா நீ, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? நான் ஏன் அழுதேன்னு உனக்கு தெரியாதா? ஃப்ராட். இப்ப மட்டும் இல்லை,